இன்னைக்கு நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வீட்டை எப்போதும் வாசனையாக வைக்க ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டிப்ஸ் இல்லைங்க, நாலு டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிளான டிப்ஸ் தாங்க. டிஷ்யூ பேப்பர் ஒன்று எடுத்துங்க, இந்த மாதிரி விரித்து வச்சிங்க. அதில் வந்து அத்தர், நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அத்தர் அல்லது சென்ட் பாட்டில் எதுவாக இருந்தாலும் ஓகே. அத்தர்ன்றது நல்ல ஸ்மெல் கொடுக்கக்கூடியது. ஸோ அதை வந்து நம்ம இதில் ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மெல் எதுவோ அதை வந்து நம்ம அந்த அத்தரை தேய்க்கலாம். இதை வந்து சார்ட் பேப்பரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்கள் பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் வச்சினாலும் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இது கூட நான் தாசாங்க பவுடர், சாம்பிராணி பவுடர் அதெல்லாம் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த தாசாங்க பவுடர்ன்றது நாட்டு மருந்து கடை மளிகை கடையில் கிடைக்கும். சாம்பிராணி போக போடுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதை அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இப்படி நல்லா மடித்து வச்சுருங்க. வெளியில் வராத அளவுக்கு நல்லா சீல் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மடித்து இதை வந்து நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ளவர் பாட் இருந்தால் அதில் வைக்கலாம். இதை பேப்பரை அப்படியே புக் செல்ஃப்க்கு நடுவில் வைக்கலாம், நம்ம ரூமில் வைக்கலாம், பாத்ரூமில் வைக்கலாம், கிச்சனில் வைக்கலாம், எல்லா இடத்துலையும் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வாதுன்னு இருக்கும், செம்ம வாசனையாக இருக்குங்க. அது லைட்டாக நம்ம முகர்ந்து பார்த்தாலே போதும், செம்ம வாசனையாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்டில் மேலே லைட்டாக தூவி விட்டுறேன். இப்போ வீட்டு என்ட்ரன்ஸ்லேயோ அல்லது ஹால்லேயோ நீங்கள் இந்த ஃப்ளவர் பாட்டை அப்படியே வைக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம அத்தரும் வந்து அப்படியே தடவி விட்டோம் அப்படின்னா வாசனை ஒரு மூணு நாளுக்கு அப்படியே இருக்கும். 24 மணி நேரமும் வீடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா டெய்லி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம். லைட்டாக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆக போகுது. இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வீடு வாசனையாகவே இருக்கும். கடைகளில் ரூம் ஸ்ப்ரே வாங்கி அடிக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் தேவையில்லை. ஏன்னா ரூம் ஸ்ப்ரே இல்லாமலே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அடுத்ததாக இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஷ்யூ பேப்பரில் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய டால்கம் பவுடர் நல்ல வாசனையாக இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஜவ்வாதோ அல்லது தாசாங்க பவுட்ரோ நீங்கள் இதோ கூட சேர்த்துக்கலாம். நான் ஜவ்வாது கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதையும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். இந்த பவுடரோட ஸ்மெல்லும் இந்த ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் நம்ம அதை அப்படியே மூடி போட்டு துணிகளுக்கு நடுவில் வைக்கலாம், ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு போகலாம், ஹாலில் அங்கங்கே வைக்கலாம், உங்களுக்கு வாசனையாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மூணு நாளுக்கு தாக்கு பிடிக்குங்க இந்த வாடை. இது ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரோ அல்லது இந்த குல்ஃபி மண்பானை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுறேன். இது கூட ஜவ்வாது நான் சேர்க்குறேன். ஸோ இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். ஜவ்வாதும் பேக்கிங் பவுடர் எந்த ஒரு கெட்ட கிருமிகளோட ஸ்மெல் இல்லாமல் அது இழுத்துக்கும். அதனால நம்ம பேக்கிங் சோடா இதில் நம்ம சேர்க்குறோம். ஜவ்வாது நம்ம இதில் வாசனைக்காக சேர்க்குறோம். உங்களுக்கு விருப்பமான எசன்ஸ், ஆரஞ்சோ, ஏலக்காய் எசன்ஸோ, லெமன் எசன்ஸு, ரோஸ் எசன்ஸு, எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. இதுவும் ஒரு வாரம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். உங்களுக்கு எசன்ஸை எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா இதிலையே நீங்கள் எசன்ஸை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்பப்போ நம்ம வச்சுக்கலாம். அங்கங்கே மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சாலே போதும். இந்த நாலு டிப்ஸுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். அது கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக இதில் நம்ம சொன்ன ஆட் பண்ண எசன்ஸை மட்டும் ஒரு 2 நாளுக்கு 3 நாளுக்கு ஒரு முறை நம்ம சேர்த்தா போதும், நல்லவே வாசனையாக இருக்குங்க. இந்த யூஸ்ஃபுல்லான 4 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.